அடிக்கிற வெளியில் அடிக்க நேரத்தில் வண்டி எடுத்துிட்டு எங்க போயிட்டிருக்கேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம கஸ்டமர் அவரோட ஃபிஷ் டேங்க்க்கு வந்து க்ளீன் பண்ணி தர சொல்லி கேட்டிருந்தாங்க ஸோ அதுக்காக தான் வரைக்கும் வந்துடும் நீங்கள் கெஸ்ட் பண்ணுறது கரெக்ட் தான் நம்ம ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி ஒருத்தரோட டேங்கை நம்ம ரீஸ்கேப் பண்ணி கொடுத்துருந்தோம் ஸோ அந்த டேங்குக்கு தான் இன்றைக்கி நம்ம சர்வீஸ் வந்திருக்கும் டேங்கில் வந்து தண்ணி அந்தளவுக்கு ஒன்றும் பெருசாக கலங்கல பட் அந்த ட்ராவல்ஸ் எல்லாமே கொஞ்சம் பாசி பிடிச்சி போயிருந்துச்சு ஸோ சோ தான் அவங்க டேங்கை க்ளீன் பண்ணி ஆகணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க நானும் சீரின்னு சொல்லிட்டு தண்ணியெல்லாம் ட்ரெயின் பண்ணிட்டு பிஷ் எல்லாம் பிடிச்ச ஓரமா போட்டுட்டு கல்ல கிளறதுக்கு அப்புறம் தெரிஞ்சு அடிக்கல அவ்வளவு அழு இருந்துச்சு இந்த ஒரே ஒரு பவர் ஃபில்ட்டர் தான் இவ்வளோ டஸ்ட்டையும் சக் பண்ணி கீழே அண்டர் கிரௌண்ட் ஃபில்டரில் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கு நம்ம வந்து தொட்டியை கிளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு இப்போ பார்த்திங்கன்னா தொட்டியிலேருந்து கல்லெல்லாம் எடுத்து வெளியில் வச்சு தனியாகவே நம்ம க்ளீன் பண்ணிட்டோம் டேங்கையும் நம்ம ஓரளவு வாஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அண்டர் கிராவல் ஃபில்டர் பாடையும் ப்ராப்பராக செட் பண்ணிட்டு மேலே கிராவல்ஸையும் போட்டு வச்சிட்டேன் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எதுக்கு நீங்கள் பிளாஸ்டிக் பிளான்ஸும் கலர் கிராவல்ஸும் இதில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி அந்த கஸ்டமரோட ரெக்குவர்மெண்ட் என்னவோ அதை நம்ம பண்ண முடியும் ஸோ அதனால் நான் முடிஞ்சளவுக்கு அவங்கள நான் கன்வின்ஸ் பண்ணி பார்த்தேன் பட் அவங்க வந்து கலர்ஃபுல்லாக தான் டேங்க் இருக்கணும்னு சொன்னதனால தான் நம்ம யூஸ் பண்ணி இப்போ நம்ம டேங்கில் வாட்டர் ஃபில் பண்ணிட்டு ஃபிஷ்ஷையும் இறக்கி விட்டுட்டோம் ஸோ உங்களுக்கு இதே மாதிரி ஃபிஷ் டேங்க் க்ளீன் பண்ணணும் இல்லை டேங்க் ரீஸ்கேப் பண்ணுற மாதிரி ரெக்குவர்மெண்ட்ஸ் இருந்ததுனால் தாராளமாக நம்ம காண்டாக்ட் பண்ணலாம் நம்பர் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் தேங்க்யூ